அன்பின் வாழ்த்துக்கள். இவரே நேசர் என்கிற ஊழியத்தின் மூலமாய் இந்த நாளிலும் இந்த வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நல்ல ஆலோசனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தருகிற கிருபைகளுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்கிற உங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. அருகில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணி கொள்வீர்களானால் எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியதான நோட்டிபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்காக யூதா எழுதின பொதுவான நிருபமாகிய இந்த நிருபத்திலிருந்து 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையே நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வசனங்களை கொண்ட இந்த அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தன்னுடைய பாரத்தை சபைகளுக்கு இறக்கி வைத்த இரத்தின சுருக்கமாக, அதாவது 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி இந்த காரியங்களை எழுதுகிறார். மிக மிக ரத்தின சுருக்கமாக எழுதுகிறார். ஆதாம் முதற்கொண்டு கர்த்தருடைய வருகை வரைக்கும் மிக ஆழமான காரியங்களை எல்லாம் மிக தெளிவாக கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஏவின காரியங்களை பாரத்தோடு கூட சபைகளுக்கு பகிர்ந்து கொள்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய வல்லமையை குறித்தும் தேவனுடைய அன்பை குறித்தும் தேவனுடைய மீட்பை இரட்சிப்பை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சபைகளில் கடைசி கால நிலவரத்தை குறித்தும் சபையினுடைய எதிர்காலத்தை குறித்தும் ஜனங்களுடைய மனநிலையை குறித்தும் வஞ்சிக்கிற ஆவிகளை குறித்தும் இப்படி எல்லா காரியங்களையும் மிக அழகாய் தொகுத்து எழுதியிருக்கிறார். அதில் 17வது வசனம்தான் மிக ஹைலைட்டாக இருக்கிறது. நம்ம எதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து அங்க மிக ஆழமாக அவர் எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகளையே முன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளையே நினைவு கூறுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதை செய்யலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா. இன்னைக்கு வேத அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக காயினுக்கு மனைவி யார் என்கிற விஷயத்தை தேடுகிறதிலே மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே போல 2வது வருகையை குறித்து அவர் எப்படி வரப்போகிறார், எப்படி நடக்க போகிறது என்கிற இந்த காரியங்களை குறித்தெல்லாம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆசையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் கேட்பதற்கு. இது எல்லாவற்றையும் செய்தாலும் கடைசி நாட்களிலே நடக்க போகிற விஷயங்களிலே கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கிற அந்த நினைவை தியானத்தை வெளியெடுத்து இப்படி கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கிற தர்க்கங்களுக்கு நேராக பிசாசு நம்மை திசை திருப்புகிறான் என்பதை மிக ஆழமாக இந்த இடத்திலே யூதாவின் மூலமாய் பரிசுத்தாவியானவர் எழுதுகிறார். யூதாவை கொண்டு பரிசுத்தாவியானவர் சபைகளுக்கு எழுதுகிறார். அதைதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வார்த்தைகளை நினைவு கூறுங்க. முக்காடு போடலாமா வேண்டாமா, இதை குறித்துதான ஒரு தர்க்கம். இன்றைக்கு புதிதாக ஒரு தர்க்கம் கிளம்பி இருக்கிறது, ஜெபிக்கலாமா வேண்டாமா, ஜெபிக்கவே வேண்டாம் அப்படின்ற போல ஒரு தர்க்கம் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் தர்க்கங்களுக்கு எல்லாம் விலகி வேதம் சொல்லுகிறது ஒன்று, எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்யாதபடிக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யலாமா வேண்டாமான்னு அதுல ஒரு தர்க்கத்தை வைத்து அதை நாம் ஒருவருக்கொருவர் ஆலோசித்து பேசி அதை பற்றி தெளிவடைவதற்கு நம்முடைய அறிவை நிரூபிப்பதற்கு நாம் யார் என்பதை வேதத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காட்டுவதற்கு இன்றைக்கு அநேக பிரயாசப்படுகிறோமே, இது எல்லாம் வீண் என்பது வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விடுதலையை 100% மனிதன் அனுபவித்து வாழ முடியும் என்பதை தான் இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விடுதலையை பெற்றுக்கொண்டு அவன் வாழ்வதற்கு எப்படியாய் அவனை நடத்த வேண்டும், அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்த தெளிவுள்ளவர்களாகவும் இந்த இடத்திலே எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனுக்கு விடுதலை தேவை. எந்த இடத்துல விடுதலை தேவை? எல்லாம் வார்த்தையில தான் இருக்குது. அந்த வார்த்தையை தான் நாம் நினைவு கூறணும்.
எந்த காரியங்களை நம்ம நினைவு கூறணும், எப்படி நம்முடைய விடுதலையை நாம் அனுபவிக்கணும், எப்படி அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தின் மூலமாக என்பதை குறித்து மிக அழகாக இந்த வேத பகுதியிலே நமக்கு இந்த இடத்திலே அவர் சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, நான்காவது வசனத்தை இந்த பகுதியில யூதாவின் நான்காவது வசனத்தை வாசிங்கன்னா, கிருமியை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற பக்க வழியாய் வருகிற அநேகர் வருவார்கள். சபையில கடைசி நாட்கள்ல பக்க வழியாய் அநேகர் வருவார்கள், இவர்கள் எல்லாவற்றையும் புரட்டுவார்கள். இதை செய்யலாமா வேண்டாமா, அது அதுக்காக அது இதுக்காக என்று சொல்லி ஒரு வேத புரட்டை ஏற்படுத்தி தெளிவா சொல்றாரு பாருங்க. கிருமையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுவார்களாம். கிரேஸ், அதாவது கிருமையை எப்படி காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்ட முடியும்? இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் அது இல்ல. ஆகவே அந்த வசனங்களுக்கு நான் ஆழமாய் போகவில்லை. இதையெல்லாம் மேலோட்டமாய் சொல்லி 17வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நம்ம தர்க்கங்களுக்கு நேராக நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்காம அதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேண்டாமா, இன்றைக்கு பன்றி இறைச்சி சாப்பிடலாமா வேண்டாமா, இப்படி பல சுவாரஸ்யமான தலைப்புகளை கொடுத்து ஜனங்களை கவருவதற்காக, இன்றைக்கு அப்படிப்பட்ட தர்க்கங்களுக்குள்ளாக தங்களுடைய வேத அறிவை நிரூபிப்பதற்காக இன்றைக்கு அநேகர் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு 100% விடுதலையோடு கூட வாழ வேண்டுமானால் வார்த்தையை தியானியுங்கள். நல்ல கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பிசாசும் தனக்கு சாதகமாக ஒரு மனிதனை திருப்புவதற்கு பயன்படுத்த முடியும் என்பதற்கு அடையாளமாக தான் 91வது சங்கீதத்தை பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பயன்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுகிறது என்று சொல்லி அதை தேவன் எதிர்பார்க்கிற தேவ சித்தத்திற்கு நேராக அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு பதிலாக பிசாசினுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு நேராக நம்மளை நடத்தி செல்வதற்கு அவன் ஆசை வார்த்தைகளை தூவுகிறதையும் வஞ்சிக்கிறதையும் நாம் கவனத்தில் கொண்டு பக்க வழியாய் வருகிறவர்கள் மத்தியில இந்த கடைசி நாட்களில் நம்ம எப்படி காத்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுகிறதினால் நம் விடுதலையோடு கூட வாழ்ந்து நம்முடைய விடுதலையை காத்து கொள்ள முடியும் என்கிற காரியத்தை மிக அழகாக இந்த யாக்கோபினுடைய சகோதரனாகிய யூதா அழகாய் எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு மிக ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா, நீங்க வேதத்தை எப்படி வாசிக்கணும்னா, தரித்திரத்திலிருந்து சிறுமையிலிருந்து யாரையெல்லாம் ஆண்டவர் மேல கொண்டு வந்தாரோ, அவர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டார்களோ, அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் எப்படி இருந்ததோ, இந்த காரியங்களை எல்லாம் வேதத்தில் எடுத்து வாசிங்க. விடுதலை வார்த்தையில் தான் இருக்கிறது. ஒரு குறிக்கப்பட்ட பிரச்சனையில உங்களுக்கு விடுதலை வேணும்னா அதை தியானித்து கொண்டே இருங்க. பலவீனமா இருக்கிறீங்களா, ஆரோக்கியமற்ற நிலவரத்தில் இருக்கிறீங்களா, தேவனுடைய அந்த வார்த்தைகளை எடுத்து தியானிங்க. படுக்கையில் இருந்து எழுப்பப்பட்டவர்களுடைய அந்த வார்த்தைகளை தியானிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை தியானிங்க. அந்த இடத்திலே சுகவீனமாய் இருந்தவர்கள் எவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள் என்பதை பற்றி வாசிங்க. விசுவாசத்துல போராட்டமாய் போராடி கொண்டிருக்கிறீர்களா, விசுவாச போராட்டம் போராடியவர்களுடைய சரித்திரங்களை எடுத்து வாசியுங்க. தேவனுடைய வார்த்தையை வாசியுங்க. எல்லா விடுதலையுமே வார்த்தைக்குள்ளதான் இருக்கிறது. இதை தியானிக்க 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 உங்களுடைய நிலையை மாற்றுவதற்கு இந்த வார்த்தையினால்தான் முடியும். ஆகவேதான் இந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள், இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வீண் தக்கங்களை விட்டுவிடுங்கள் என்று மிக அழகாக இந்த வேத பகுதியின் மூலமாய் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நமக்கு நினைவூட்டுகிறதை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் அழகாய் நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். இதை நாம் கவனிக்காமல் நம்முடைய கவனத்தை வேறு விதத்துல செலுத்தி இந்த மகா மேன்மையான இந்த விடுதலையை அனுபவிக்காமல் போய்விடக்கூடாது. எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல அதற்கான வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் விடுதலையாக்க போகிறது. அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையில தேவன் எப்படி செயல்பட்டார், அந்த வார்த்தையில தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக குறிக்கப்பட்ட மனிதன் எப்படி செயல்பட்டான், அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது, இதை தியானிக்க 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 இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை 100% விடுதலையாய் வாழ வைக்க உதவி செய்கிறது. 100% விடுதலையாய் வாழலாம். நீங்க இன்றைய செய்தியினுடைய தலைப்பே அதுதான்,
100% விடுதலையாய் வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? தர்க்கங்களை தவிர்த்து விட்டு, அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு, வேண்டாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, காயினுக்கு மனைவியாரு ஆராய்ச்சி பண்றது, இன்னைக்கு வேதத்துல ஆராய்ச்சி பண்றதெல்லாம் விட்டுட்டு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எப்படி அனுபவித்து நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடி, பவுல் சொல்கிறாரே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி, இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்கள் ஆகிய ஒரு ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவ வார்த்தை எல்லாம் தியானித்து நம்முடைய விடுதலை இந்த வார்த்தையில் இருக்கிறபடினால் இதை தியானித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதில் பிசாசானவன் மிக அதிக கவனம் உள்ளவனாய் இருந்து நம்முடைய விடுதலையை விரும்பாத பிசாசு, நம்முடைய விடுதலையை விரும்பாத சாத்தான் நம்மை வஞ்சிக்கும்படியாக இப்படிப்பட்ட தர்க்கங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி நம்முடைய வேத அறிவுள்ளவர்களாய் இருப்பதற்காக காட்டிக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்ம அழைக்கல. இந்த வாழ்க்கையை எப்படி விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்ன்ற அந்த காரியத்தை ஜனங்களுக்கு போதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் அதைதான் உணர்கிறேன். என்ன ஊழியக்காரனோ ஆண்டவர் அழைத்ததற்கு என் வேத ஞானத்தை நான் மற்றவர்களிடத்துல காட்டிக்கொள்வதற்காக அழைக்கப்படவில்லை. விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட சேர்ந்து அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை பற்றியதான புரிதலை தருவதற்காக, அந்த ஓட்டத்தை அவர்கள் ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு உதவி செய்வதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை தான் நான் உணர்கிறேன். அந்த ஒரே ஒரு பாரம் தான் நான் ஊழியம் செய்வதற்கு இன்னும் என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த பாரத்தை தான் ஆவியானவர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். மற்றபடி வித்தியாசமான ஒரு காரியங்களை பேசவோ, ஜனங்களை கவர வேண்டும் என்கிற எண்ணத்திலேயோ, அல்லது என் வேத அறிவை நான் காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலேயோ அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு ஊடாக நான் செயல்படுவேனானால் நான் செய்கிற ஊழியம் விருதாவாக இருக்கும். அது விருதாவாக இருக்கும். விடுதலை வார்த்தையில் இருக்கிறது சகோதரா சகோதரி. உன் நிலையை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. உன் நிலையை மாற்றக்கூடிய காரியங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறபடியினாலே அந்த வார்த்தையை தியானியுங்க. எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த வார்த்தையை எடுத்து வாசி. பாவத்திலிருந்து வெளியில வர முடியலையா? வாசிங்க, தாவீதுடைய அந்த புஸ்தகங்களை வாசிங்க, சங்கீதங்களை வாசிங்க. பட்சபாலிலத்திலிருந்து வெளியே வந்த அந்த சம்பவத்தை மிக அழகாய் வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு தாவீது தவறு செய்யவில்லை என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அடிக்கடி பாவத்துல தவறி விழும் பொழுது இந்த இடத்துல தேவன் தாவீதுக்கு என்ன செய்தார்? தாவீது எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்து, தன் சிங்காசனமே போனாலும் பரவாயில்லை என்று தன்னை தாழ்த்தி உணர்வடைந்த பொழுது தேவன் எப்படியாய் அவரை உயர்த்தினார், மீண்டுமாய் நிறுத்தினார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானிக்க தியானிக்க நாமும் கூட அடிக்கடி தவறி விடுகிறவர்களாய் இருப்போமானால், இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு சில ஊழியக்காரர்கள் நீங்கள் கூட அடிக்கடி தவறி விடுகிறவர்களா இருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்திவிடும். இதைதான் நினைக்க சொல்லுகிறார். இதைதான் நாம் நினைக்கணும். இந்த வார்த்தையை நினைவு கூறணும். அதை விட்டு விட்டு இன்றைக்கு தேவையில்லாத தர்க்கங்கள், இன்றைக்கு பார்க்கிற அநேக காரியங்கள் யூடியூப்ல, அநேக காரியங்கள் பேஸ்புக்ல செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதை செய்ய வேணாம், இதை செய்ய வேணாம், அதை பண்ண வேணாம், இதை பண்ண வேணாம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தோட்டத்துல செய்வதற்கு பல காரியங்களை கொடுத்திருந்தார். செய்யக்கூடாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் வைத்திருந்தார். என்ன காரியம்? இந்த பணியை புசிக்காத, இதை செய்யாதன்றதுக்கு ஒரே ஒரு காரியம் இருந்தது. செய்வதற்கு பல காரியங்கள் இருந்தது, புசிப்பதற்கு பல கனிகள் இருந்தது. நிறைய தோட்டத்துல அலங்காரமாய் அழகாய் ரசிப்பதற்கும் புசிப்பதற்கும் ஆண்டவர் அருமையாய் அந்த தோட்டத்தை படைத்திருந்தார். செய்வதற்கு பல காரியங்கள் இருந்து அது செய்யல. இன்னைக்கு வேதத்தை தியானிப்பதற்கு, நம்முடைய விடுதலைக்காக தியானிப்பதற்கு பல காரியங்களை, விடுதலையை, வல்லமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையினூடாக. அதையெல்லாம் செய்யறதில்ல. எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ, மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மறைக்கப்பட்டவர்களை துணிகரமாய் நுழைந்து, இதே யூதா புஸ்தகத்தில் சொல்லுகிறார், தங்களுக்கு தெரிந்தவைகளில் துணிகரமாய் நுழைந்து மிருகங்களைப் போல வாழ்கிற மனிதர்கள் என்று சொல்லுகிறார். மிருக குணாதிசயங்களை உடைய மனிதர்கள், தங்களுக்கு எது தெரியுதோ அதுதான் கரெக்ட்னு பேசுறவங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். விசுவாச ஓட்டத்துல நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டாம். இதை ஆண்டவர் விரும்பல. நமக்கான விடுதலை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது.
அந்த வார்த்தையில் இருக்கிற விடுதலையை நாம் அனுபவிப்பதற்கு அதை தியானித்து அந்த குறிக்கப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம வெளியே வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை நினைவு கூற வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதையே யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்பதை தான் இந்த யூதா பொதுவான நிருபமாய் இதை எழுதுகிறார். 25 வசனங்களை அடங்கிய சுருக்கமான ஒரு நிருபம் என்றாலும் மிக ரத்தின சுருக்கமாக இதை குறித்து எழுதுகிறார். ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனை குறித்தும் இந்த இடத்துல எழுதுகிறார். எப்படியெல்லாம் இவர்களுக்கான ஆக்கினை வரப்போகிறது, இப்படி விசுவாச கூட்டத்தாரை திசை திருப்புகிற இப்படிப்பட்டவர்களுக்கான ஆக்கினை அது எப்படியா இருக்கும் என்பதை மிக அழகாக எழுதுகிறார். ஆகவே தர்க்கங்களுக்கு போகாதீங்க, தர்க்கம் பண்ணி கொண்டிருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு உங்களுடைய அறிவை நிரூபிக்க பிரயாசப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் விடுதலையாய் வாழ பிரயாசப்படுங்க. தேவனுடைய வார்த்தை தர்க்கங்களுக்கு அல்ல, விடுதலைக்காக, நாம் விடுதலையாய் வாழ்வதற்காக, இந்த விசுவாச ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிப்பதற்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எல்லாரும் சொல்றேன், எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கூட்டம் எப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, திசை திரும்பி வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியங்களை பாரத்தோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நினைவு கூறுங்கள் தேவனுடைய வார்த்தையை. உங்க வாழ்க்கைக்கு எந்தெந்த விடுதலையெல்லாம் தேவை அதை எல்லாவற்றையும் நினைவு கூறுங்க. சூழ்நிலைகள் மாறும். கடன் பிரச்சனையில இருந்த ஒரு சகோதரியுடைய சூழ்நிலை மாறுகிறது. கடைசியில இருந்த அந்த எண்ணெயை வைத்து ஆண்டவர் அங்கு அற்புதம் செய்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய பிள்ளையை அந்த கொடுத்த பணத்திற்காக பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய நிலை அந்த இடத்துல மாற்றப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. விதவையினுடைய சாரிபாத் விதவையினுடைய நிலையை பற்றி என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக இருந்த இரண்டு விறகு, அந்த ரெண்டு அப்பம், அந்த நிலை மாற்றப்பட்டு அந்த நிலை பெருகினதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் வாசிங்க, தியானிங்க. அப்பொழுது அவள் எப்படி இருந்தாள்? அந்த கடைசியா இருந்ததை கூட தேவனுக்காக சொன்ன வார்த்தை நிமித்தம் செயல்பட்டதினால் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. இன்றைக்கு அதிகமா இருந்தாலுமே தேவனுக்கு கொடுக்கறதுக்கு அநேகர் யோசிக்கிறாங்க. எதிர்காலம் யோசிக்க வைக்கிறது, அவருடைய எதிர்காலம், அவருடைய ஃபியூச்சர் யோசிக்க வைக்கிறது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு. ஆனால் கடைசி நிலையில இருந்த அவளுடைய வாழ்க்கையில அவள் எப்படி செயல்பட்டால் தேவனுடைய வல்லமை அற்புதம். அநேக விதவிகள் அன்னைக்கு அங்க இருந்தாங்களே, ஆனால் ஏன் இந்த விதவியை மாத்திரம் ஆண்டவர் தேடி வர வேண்டும்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அந்த தகுதி, அந்த மனநிலை உடையவராயிருந்தால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை, விதைக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தனால்தான் அங்கு விளைய ஆரம்பித்தது. இப்படி எல்லா வார்த்தைகளையும் ஒவ்வொன்றை நான் சுருக்கமாய் சொன்னேன். இப்படி ஒவ்வொன்றா பாவத்தை குறித்ததான அந்த பாவத்தில் இருந்து வெளியே வருவதற்கான விருப்பம், பாவத்திலிருந்து நிறைய பேருக்கு வெளியில வரணும் விருப்பம், ஆனா முடியல. ஆனா வார்த்தையை தியானிங்க, தியானித்துக் கொண்டே இருங்க. எப்படியாக தேவனுடைய ஜனம் வெளியே வந்தது, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாய் மீண்டு வந்தார்கள், இதெல்லாம் வாசிங்க. விழுந்து போனவர்கள் எப்படியாய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, நாம எப்படி இருக்கக்கூடாது, நம்ம எப்படி இருக்கணும், இந்த தேவனுடைய வார்த்தையை வாசித்து தேவனுடைய வார்த்தையினால் இருதயத்தை நிரப்புங்க. விடுதலை அதில்தான் இருக்கிறது. உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பிச்சுன்னா விடுதலை அதில்தான் இருக்கிறது. அதுதான் உங்களை விடுதலை ஆக்கும். தேவையில்லாத தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நம்முடைய அறிவை பெருப்பதற்கு விட்டுவிட்டு விசுவாசத்தை ஓட்டை ஜெயமாய் முடிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை தியானித்து முன் செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, நன்றி அப்பா. இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு தங்களுடைய அறிவை காட்டிக்கொள்ள அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல விசுவாச ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு உன் கரங்களை பிடித்து உன் பக்கமாய், உங்கள் பக்கமாய் நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம், சாய்ந்து கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் முடிக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் நாங்கள் விடுதலையாய் வாழ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பெற்றுத்தந்த நன்மைகளை தியானித்து இந்த தியானத்தின் மூலமா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்மைகளை அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தர்க்கங்களுக்கு நாங்கள் எங்களை காத்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாய் நீர் வேதத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதே, அதையெல்லாம் நாங்கள் செய்து உம்மை பிரியப்படுத்தி விடுதலையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன்.
வீண் வார்த்தைகளினால வீண் காரியங்களை தியானித்து வேதம் அப்படி சொல்லுகிறது வேதம் எப்படி சொல்லுகிறது என்று பக்க வழியாய் நுழைந்து ஒரு கூட்டம் ஜனத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறதே, அதிலெல்லாம் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாய் நான் செபிக்கிறேனப்பா. ஞானஸ்தானத்தை குறித்ததான தவறான புரிதல், விசுவாசத்தை குறித்ததான தவறான புரிதல், கிருபையை குறித்ததான தவறான புரிதலை சபைகளுக்குள்ளே புகுத்துகிற கள்ள உபதேசகர்களை அவர்கள் மத்தியிலிருந்து நாங்களும் இந்த ஜனத்தையும் நீர் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக அப்பா. சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழிவி போகாதபடிக்கு எங்களை முடிவிலே உம்முடைய வல்லமையிலே நிறுத்தி உம்முடைய மகிமையான பரலோகத்திலே எங்களை கொண்டு சேர்ப்பதற்கு நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். உம்மை நம்பி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தேவ வார்த்தை நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையை அநேக விஷயங்களை ஷேர் பண்றீங்க. இந்த தேவ வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.